கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலும் வணக்கமும். நாம் தொடர்ச்சியாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் நம்ம வந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த நாளில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 2வது அதிகாரத்தில் சொல்லப்படுற மிக முக்கியமான பகுதியும் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து யார், இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு என்கிறவர் யாரு அப்படிங்கிறத அவரை குறித்து தான் மேன்மையான காரியங்களை தான் வெளிப்படுத்தி கொண்டு வர்றார். நம்ம வந்து எபிரேயர் 1வது அதிகாரம் படிக்கும்போது என்ன பார்த்தோம்னா, இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவானவர் யாருன்னா அவர் தேவன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததை பார்க்கும்போது நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட எல்லா தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் அவர் மேலானவர் அப்படின்னு, நம்ம நம்பியிருக்கிற தூதர்களை பார்க்கிலும் அவர் மேலானவர் அப்படின்னு சொல்லி இந்த 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறப்போ, இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு என்கிறவர் யாரு அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு விளங்கப்படுத்தி வெளிப்படுத்தி கொண்டு வர்றாரு. இப்போ 2வது அதிகாரம் முதல் வசனத்தில் இருந்து நம்ம 4வது, 5வது, 6வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது என்னென்னா, அந்த கிறிஸ்துவினுடைய மேன்மை என்ன அப்படிங்கிறத தான் மறுபடியும் அவர் காண்பிக்கிறார். அதாவது நம்ம கேட்ட வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, கிறிஸ்து நமக்கு போதித்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத அவர் காண்பிக்கிறாரு. அதற்கு நாங்கள் முதல்ல வசனங்களை வாசித்து விட்டு நாங்கள் வசனத்தின் வழியாக நம்ம போகலாம். இப்போ 2வது அதிகாரம் முதல் வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஆகையால் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆகையால் என்று ஆரம்பிக்கிறது ஒரு தொடக்கம் கிடையாது. ஏற்கனவே ஒன்று சொல்லப்பட்டதை வந்து அதை மறுபடி நினைப்பூட்டி இன்னொரு விஷயத்த சொல்ல வர்ற ஒரு விஷயம்தான் இந்த ஆகையால் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை. அப்போ முதல் அதிகாரத்தில் என்ன எழுதி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு யாரு, அவருடைய மேன்மை என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன, அவருடைய சிறப்பு என்னங்கிறதா மேலே சொல்லப்பட்ட விஷயமா இருக்குது. அதாவது முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியமாக இருக்குது. அப்போது அந்த மாம்சத்திலே வெளிப்பட்டவருடைய மேன்மையை பேசிட்டு இப்படி இருக்க நீங்கள் ஒரு விஷயத்த கவனிங்க அப்படின்னு இன்னொரு விஷயத்த சொல்ல வர்றாரு. அது என்ன விஷயம், இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் கேட்டவைகளை விட்டு விலகாத படிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். இப்போ இங்கே சொல்லப்படுகிற நாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது வந்து யார் அப்படின்னா, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக இருக்கிறத சொல்லலை. அந்த சூழ்நிலையில் உட்பட்டு இருக்கிறவங்களை குறித்து தான் அங்கே சொல்லப்படுகிற காரியமாக இருக்கிறது. அப்போது இங்கே இருக்கிற எபிரேய மக்கள் அல்லது எபிரேய சபை அப்படின்னு வச்சுக்கோமே, இப்போ அந்த எபிரேயர்களுக்கு ஒரு விஷயத்த என்ன சொல்கிறாருன்னா, அந்த எழுதினவரை தன்னை சேர்த்து சொல்கிறாரு, நாம் கேட்டவைகளை விட்டு விலகாத படிக்கு அப்படின்னா, அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை விட்டு என்ன செய்யணுமா, விட்டு விலகாத படிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக நாங்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறோம். அப்போ ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு வார்த்தை, ஒரு விஷயம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது இதில் துல்லியமாக நமக்கு தெரிகிறது. அடுத்த விஷயம் பாருங்கள், ஏன் அதை கவனிக்கணும் தெரியுமா, ஏன் அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தேவ தூதர் மூலமாக சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. இப்போது இங்கே வந்து முடிக்கவே இல்லை, சொல்ல வந்த விஷயத்த முடிக்கலை இருக்குது. இப்போ எங்கே முடிக்குது அப்படின்னா, 4வது வசனத்தில் முடிக்கிறார். ஒரு ஒரு விஷயங்களாக வந்து சொல்லிகிட்டே வர்றாரு. என்ன அப்படின்னா, இந்த 2வது வசனத்தில் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ இந்த எபிரேயர்கள் விசுவாசம் என்கிற நிலைக்குள்ளே வந்து மறுபடியுமாக நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போயிருக்காங்க. நியாயப்பிரமாண உபதேசம், நியாயப்பிரமாணத்துக்குரிய கிரியைக்குள்ளே போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு விளக்கம்தான் கொடுக்குறாரு. அதை விவரித்து காண்பிக்கிற புத்தகம்னு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறேன்னா, தேவ தூதர்கள் மூலமாக சொல்லப்பட்ட வசனம் அப்படின்னு, தேவ தூதர்களுமாக மூலமாக சொல்லப்பட்ட வசனம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு. நம்ம வந்து
முதல் வசனம், முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் என்ன பார்த்தோம்? பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் அப்படின்னு. அப்ப அந்த தேவன் என்கிற நிலையில இருந்தவர் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா, அவர்களுக்கு தேவ தூதர்கள் மூலமாக ஒரு வசனம் கொடுக்கப்படுது. அது என்ன காரியம்னா, அதான் நியாயப்பிரமாணம். இப்ப நியாயப்பிரமாணத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, கலாத்தியர் 3:19 நம்ம பார்க்கும்போது, அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தம் கூட்டப்பட்டு தேவ தூதர்களை கொண்டு மத்தியஸ்தன் கையில் கட்டளையிடப்பட்டது. இப்ப நம்ம இந்த வசனத்தை படித்ததுக்கான பகுதி வந்து பிற்பகுதி தான். என்ன அப்படின்னா, தேவ தூதனை கொண்டு மத்தியஸ்தன் கையில் கட்டளையிடப்பட்டது. இங்க மத்தியஸ்தன் அப்படின்னு சொல்லப்படுகிறது மோசே. அதே மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:53 நம்ம படிக்கும்போது, தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும். அப்போ என்ன சொல்றார் அப்படின்னா, மோசேயின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணம், யாருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் மோசே நேரடியாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா நம்ம பழைய ஏற்பாடுல நமக்கு எல்லாம் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, தேவனோட முகமுகமாக பேசியது மோசே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம சத்தியத்தின் படி நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் என்கிறவரை ஒருவனும் ஒரு காலமும் காண முடியாது. தேவன் நேரடியாக ஒரு மனுஷனோடையும் பேசவும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் முன்பு சொன்னது போலதான் சொல்லுகிறேன். இப்போ நம்ம சூரியனை பாக்குறோம், நம்ம வந்து சூரியனுக்கு கிட்ட நம்ம போக முடியாது. போனா என்ன நடக்கும்னா, நம்ம எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவோம். அதே போல அந்த தேவன் என்கிற அந்த ஸ்தானத்துல இருக்கிற அந்த தெய்வீகத்துக்கிட்ட மனிதன் நெருங்க முடியாது. அதனோட நெருங்குவதற்கோ அதோட இணைக்கப்படுவதற்கோ ஒரு நிலை உண்டு. அந்த நிலைக்கு உட்பட்டு வருகிறவர்கள் மட்டும்தான் அந்த நிலையில இணைக்கப்பட முடியும், இல்லைன்னா இணைக்கப்பட முடியாது. அப்போ இப்போ நம்ம மோசே வந்து ஒரு மிகவும் விசேஷித்தமான ஒரு மனுஷன், தேவன் மட்டும்தான் கடவுளோட பேசினாரு, தேவனோட பேசினாரு அப்படிலாம் சொல்லி இஸ்ரவேல் மக்களுடைய மனதில் வந்து மோசேக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா மோசே கூட தான் கடவுள் பேசினாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அங்கே இருந்தாங்க. இப்போ மோசே அப்படின்னு சொல்லும் பொழுது, சத்தியத்தின் படி நம்ம மோசையை பார்க்கறதா இருந்தால் எப்படி பார்க்கணும்னா, மோசேயும் ஆதாமுக்கு கீழே பாவி என்கிற நிலையில தான் இருக்கிறாரு. அப்போ மோசேயும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன் தான். அவரும் தவறுவதற்கு நிறைய இடங்கள்லாம் உண்டு. ஏன்னா நிறைய பேர் என்ன அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்ததே ஒரு ஒரு அறிதல் இல்லாமலே பேசுவாங்க. நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் அப்படின்னாலே என்னன்னா, அந்த விருத்த சேதனம் தான், விருத்த சேதனம் மட்டும்தான் நமக்கு கிடையாது அப்படிங்கிற நிலையில தான் நிறைய பேர் பேசுவாங்க. என்ன இன்னைக்கும் நான் பேசும்போது பார்க்குறேன், நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாயிருக்கிறார் கிறிஸ்துவனா என்ன சொல்றாங்கன்னா, சடங்கு மட்டும்தான், அதாவது விருத்த சேதனங்கள் தான் நம்ம பண்ணக்கூடாது, பலி தான் நம்ம செலுத்தக்கூடாது, மற்ற எல்லாம் நம்ம கடைப்பிடிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிலாம் போதிக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்தன அறிதல் நமக்கு கண்டிப்பாக வேணும். நம்ம ஏற்கனவே நம்ம அதை பற்றிலாம் நம்ம திதானிச்சிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ரோமர் 7:16 பவுல் என்ன சொல்கிறேன்னா, நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களிடத்துலேயே நான் பேசுகிறேன் அப்படிங்கிற. அப்போ நியாயப்பிரமாணம் என்கிறதை குறித்தான ஒரு அறிதல் கண்டிப்பாக நமக்கு வேணும். ஏன்னா நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம்னா என்ன, அதை கொடுக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்ன, இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கணும். இப்போது மோசே நம்மை போல தவறுகிறவன், தேவன் கொடுத்த அல்லது தேவ தூதன் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தை அப்படியே சொன்னவன் கிடையாது மோசே. சிலர் என்னண்டா, மோசையை காப்பாற்றுவதற்காக என்ன சொல்கிறாருன்னா, மோசேக்கு பிறகு வந்த ரபிக்கள் என்ன செஞ்சிட்டாங்களாம், நிறைய வந்து சட்டத்திட்டங்களை வந்து நியாயப்பிரமாணத்தோட சேர்த்துட்டாங்க அப்படிலாம் சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டும் ஒரு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட நான் விரும்புகிறேன். ஏன்னா மோசே மேலே எனக்கு குற்றம் சாட்டுவதற்கு எனக்கு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. சில விஷயங்களை நிதானிக்கிறதுக்காக தான் நான் காண்பிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 19:10 நம்ம நிதானிச்சிருக்கிறோம். என்ன அப்படின்னா,
இந்த தள்ளுதல் சீட்டு கொடுக்குற ஒரு விஷயம் வந்து நியாயப்பிரமாணத்தில் தான் வந்தது. அப்போ நியாயப்பிரமாணத்தில் இந்த தள்ளுதல் சீட்டு கொடுக்குற ஒரு விஷயத்தை பற்றி பேசும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயு சுவிசேஷம் 19:8 அதற்கு அவர், உங்கள் மனைவியை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. இந்த ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லைங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, தேவனுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இந்த பூமியில இணைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அந்த நோக்கத்துல அவங்க இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அது ஒத்து போகலை அப்படின்னா நீங்கள் பிரிஞ்சிடலாம், தள்ளுதல் சீட்டு கொடுத்து பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிறது தேவன் கொடுத்தது கிடையாது. இந்த தள்ளுதல் சீட்டு கொடுக்கலாங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா நியாயப்பிரமாணத்தில் தான் இருக்குது. அப்போ அது தேவன் கொடுத்தது கிடையாதுன்னா இப்போ யார் கொடுத்தா? இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, மோசே மூலமாக தேவன் கொடுத்த வார்த்தை, தேவன் கொடுத்த வார்த்தைன்னு சொல்லி சொல்லிக்கொள்றாங்களே. அதனால தான் நான் சொன்னேன், ஒரு ஒரு விஷயத்தையுமே நான் அவங்க அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ளணுங்கிறதா நமக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது இந்த காலகட்டத்தில். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மோசே உங்களுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம்தான், மோசே தான் அதை சொன்னாரு, கத்தர் சொல்ல கிடையாதுங்கிறாரு. இதுக்கான பொருளே அதுதான். இப்போ என்னென்னா, இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி காமித்த நம்ம மோசையை குற்றம் சாட்டிடுவோங்கிறதுனால இதெல்லாம் நிறைய பேர் நமக்கு சொல்லியே கொடுக்கறது இல்லை. ஆனால் நம்ம சத்தியத்தை ஆவிக்குரியவனாக இருந்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிற நிலையில இருந்து ஆராய்ந்து நிதானிக்கணும். யாரையும் குற்றம் சாட்டுறதுக்குல, சத்தியம் எப்படி இருக்கிறது, மனிதன் எப்படிப்பட்ட நிலையில இருந்தானுங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். இப்போ மோசைக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் தேவ தூதர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டது, தேவனே நேரடியாக கொடுக்கல. இதுதான் அதனுடைய முக்கிய விஷயம். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தை எப்படி செய்யாதே, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அந்த செய்கைக்கு கீழ்ப்படியாதவனுக்கு நீதியான தண்டனை இருக்குதான். எப்படி, தேவ தூதன் கொடுத்த அந்த வார்த்தையை ஒரு மனுஷன் மீறி நடந்தா அந்த வார்த்தையை மீறினதுக்காக தண்டனையா, என்ன தண்டனை? எபிரியர்களின் நிருபம் 10:28 பாருங்க, மோசையின் பிரமாணத்தை தள்ளுகிறவன், அதாவது அதை செய் என்று சொல்லுகிறத செய்யாமல் போனாலோ, செய்யாதே என்று சொல்லப்பட்ட பிரமாணத்தை செய்தாலோ, அதை எப்படி இருக்கிறதா, அவன் தள்ளுகிறானான். அப்படி தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலேயே சாகிறானே, அதான் தண்டனை. என்ன, மோசையினால, மோசைக்கு தேவ தூதர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணத்தை இஸ்ரவேல் மக்களுக்குள்ளேயே எவன் ஒருத்தர் செய்யாம போறேன், ஏன்னா நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தது, வேற யாருக்கும் கொடுக்கப்படலை. அதுல கிளியரா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்ரவேல் சபைக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை கொண்டு வந்துதான் கிறிஸ்துவின் சரீரமாய சபைக்கே உபதேசிக்கிறாங்க. கிறிஸ்துவின் சரீரமாய சபைக்கு நியாயப்பிரமாண உபதேசமே இல்லை. அதனாலதான் பவுல் சொன்னாரு, நியாயப்பிரமாண உபதேசத்தை கிறிஸ்துவின் சரீரமாய சபைக்கு உபதேசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் உண்டு. நான் விசுவாசிக்கிறேன், இந்த எபிரியர்களின் நிருபம் நம்ம படித்து முடித்த பிறகு, நிதானித்த பிறகு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு விடுதலை, ஒரு வெளிச்சம் கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதே நோக்கத்தோட நீங்களும் தேவாவியானவரை சார்ந்து நீங்க இதை கேட்கும் போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் பெறும் என்று நானும் விசுவாசிக்கிறேன். ஓகே, இப்ப பார்த்தோன்னா, தேவ தூதர்களால் மோசேக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாண வார்த்தையை இஸ்ரவேல்ல யாராவது ஒருத்தர் மீறினாங்களா இருந்தா அவங்களுக்கு என்ன இருக்கா, தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இத சொல்ல வர்றாரு, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 வந்துருவோம். முதலாவது, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலேயே நமக்கு உறுதிப்பட்டதும். கமாதான் முடிக்கல. என்னன்னா, நம்ம முதல் வசனத்துல பார்த்தோம் இல்லையா, நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி என்ன, அந்த கேட்டவைகள் என்னங்கிறத கொண்டு வர்றாரு. எப்படி கொண்டு வர்றாருன்னா, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு. என்ன கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டா, அந்த கர்த்தர் என்கிற இடத்துல யார சொல்றாருன்னா, இயேசுவை தான் சொல்றாரு. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தான் கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா,
தேவ தூதர்கள் மூலமாக மோசையினிடத்துல கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை ஒருத்தர் மீறினா, அதை செய்யன்னு சொன்னதை செய்யாம போனா, கடைப்பிடிக்காம போனா, கீழ்ப்படியாம போனா தண்டனை இருக்குது. இப்போ கர்த்தர், அதாவது பழைய ஏற்பாடுல காணக்கூடாத தெய்வீகம் என்ன செய்து, தெய்வ தூதர்கள் மூலமா அந்த வார்த்தையை கொடுத்துச்சு இல்லையா. இப்போ அவரே மனிதனா வந்து அவர் பேசுறாரு. அவர் பேசிய வார்த்தைய ஒருத்தன் தள்ளுவான இருந்தா அவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்குங்கிறதா இங்க சொல்ல வர்ற விஷயமே அதான். இப்போ கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, இந்த இடத்துல வந்து கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் குழப்புறாங்க. எப்படி குழப்புறாங்க, அதாவது வேத புரட்டர்கள்ங்கிறோம் இல்லையா, அவங்க எப்படி குழப்புறாங்க அப்படின்னா, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டுனா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து அவர் தான் 3.5 வருஷம் வந்து போதிச்சார் இல்லையா. அவர் போதித்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கிற உபதேசத்தையும் பகுத்து பார்க்கணும். ஏன் பகுத்து பார்க்கணும் அப்படின்னா, இப்போ அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள் இருக்கிறாங்களே, அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, அது என்னுடைய பார்வையில், உங்களுக்கு எப்படின்னு தெரில, என்னுடைய பார்வை ரொம்ப ஸ்பெஷல் எப்படின்னு சொன்னால், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த நிலைக்கு உட்பட்டவர்களும் அவர்கள் தான். ஏன்னா அங்கே யோவான் ஸ்நானகனுங்கிறதான ஒரு தீர்க்கதரிசி வெளிப்படுறாரு இல்லையா. அந்த யோவான் ஸ்நானகன் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அடுத்தது வரப்போகிற மேசியா அவர் அடையாளம் காட்டி, இந்த மேசியாவை நீங்கள் விசுவாசிங்க, இவர் உபதேசிக்கிற உபதேசங்களுக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி மேசியாவை அடையாளம் காட்டி கொடுத்தது யோவான் ஸ்நானகன். இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துனுடைய வருவதற்கு முன்பாக அவர்கள் யோவானுடைய சீஷர்கள், யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள். யோவான் ஸ்நானகன்தான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குடி என்று சொல்லி என்ன செய்கிறாரு, அடுத்த கட்டமாக அவரிடத்துல பொறுப்பு கொடுக்குறாரு. இப்போ அடுத்த 2வது வசனம் நம்ம என்ன பார்க்குறோம், 1 அதிகாரத்தில், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக திருவுளம் பட்டினார். அந்த குமாரன் மூலமாக திருவுளம் பட்டினதான் அவர் இந்த பூமியில இருந்த நாட்கள்ல போதிச்ச போதனை. குமாரன், அதாவது தேவன் என்கிற நிலையை விட்டு, அதாவது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்றிருக்கு இல்லையா, அந்த மாம்சத்திலே வெளிப்பட்ட அந்த மனுஷீகம் என்கிற மனிதன் என்கிற நிலையில இருந்து போதித்த நிலை. அப்ப சொல்றாரு, அவர் மூலமாக அறிவிக்கப்பட்டதுன்னு. இப்ப இயேசு கிறிஸ்து பேசும்போது பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்களிடத்துல பேசினார். இஸ்ரவேல் மக்களிடத்துல பேசும் பொழுது நியாயப்பிரமாணம்ங்கிறது அது நிறைவேற்றப்பட வேண்டிய சட்டமாக இருந்தது. அப்ப சிலுவையில தான் நியாயப்பிரமாணத்தினுடைய காரியம் முடிவுக்கு வருது. அவர் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்றாரு இல்லையா, அதுதான் நியாயப்பிரமாணத்துக்கு முற்று. கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற இந்த காரியம் சிலுவையில அவருடைய மரணம், அந்த இதுலதான் அங்க முடிவாகுது. அப்போ அதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா, இப்போ மத்தேய சுவிசேஷம் 23:23 பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து தசமபாக கொடுக்க சொல்லியிருப்பாரு. எதுக்கு, யாருக்கு கொடுக்க சொல்லியிருப்பாரு, அல்லது அங்க பேசப்படுற விஷயத்தை எடுத்தே போதிப்பாங்க. இங்க பாருங்க, இயேசுவே கொடுக்க சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி கூட இந்த புரட்டர்கள், வேத புரட்டர்கள் புரட்டுக்கிறாரு. ஏன்னா தசமபாகத்துல குறியா இருக்கிறவங்க இங்க பாருங்க, இயேசுவே சொல்லியிருக்காரு. இப்ப இந்த வசனத்தை பார்க்கும்போது என்ன சொல்லுது, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு இயேசுவே சொல்லியிருக்கிறாருங்க அப்படின்னு எல்லாம் போதிக்கிறாங்க. இயேசு சொன்ன காரியத்தையும் யாருக்கு எப்போ சொன்னார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த எபிரிய புத்தகம் வந்து எபிரியர்களுக்கு சொல்லப்படுது. அப்போ நாம வந்து இந்த நிலைக்கு உட்பட்டவர்கள் இல்லை, இஸ்ரவேலுங்கிற நிலைக்கு உட்பட்டவர்கள் கிடையாது. நமக்கு ஒரு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வரணுங்கிறதெல்லாம் புறஜாதியனருக்கு கிடையாது. அதை குறித்தான் எபேசியர்களின் நிருபம் 2வது அதிகாரத்தில் நம்மை குறித்து சொல்லப்படுகிற, நாம் யாரு, நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களோ, இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு உட்பட்டவர்களோ, நாங்கள் தேவனற்றவர்கள் அப்படின்னு எங்களுடைய லிஸ்ட் சொல்றாரு. நம்ம அந்த நிலையில இருந்துதான் என்ன செய்யறோம், கிறிஸ்துவின் சரீரமாய சபைக்கு உட்பட்டு வந்திருக்கிறோம். எதனால, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம்ங்கிறது இருந்தது, அந்த நியாயப்பிரமாணம் நிறைவேறணும். அது வரைக்கும் அவர்கள் அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் வரணும்ங்கிறது நியமமாக இருந்தது.
அப்போ கால நியமனத்தின்படி பார்க்கணும். அப்போது இங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன செய்யப்பட்டது, அல்லது இந்த எபிரியர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த கூட்டத்தாருக்கு இயேசு கிறிஸ்துவே அநேக காரியங்களை போதித்தார். நம்ம யோவான் சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவார், நீங்கள் என்னுடைய வார்த்தையை கேட்டு என்னுடைய வார்த்தையை விசுவாசியாதபடியினால் உங்களுடைய பாவத்தில் நீங்கள் சாகிறீர்கள். என்னுடைய வார்த்தையை கேட்கிற இந்த கணத்திலேயே நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ முதலாவது கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவே இந்த சத்தியத்தை போதித்தார். இரண்டாவதாக இந்த சத்தியத்தை அவர் எப்படி போதித்தார் அப்படின்னு சொன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷத்திலேயே 19வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுது, ஐஸ்வர்யவான் அவன் வந்து கேட்பான், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது கற்பனையெல்லாம் கை கொள்ளணும் அப்படிலாம் சொல்லுவேன். அதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட உபதேசம். அப்போ அதெல்லாம் சொல்லுவேன்னா சிறுவயது முதலிருந்து அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனை, நான் எல்லாமே கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அடுத்தது ஒரு விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னிடத்தில் இருக்கிறது எல்லாமே நீ விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய இருதயம் அந்த அவனுடைய ஐஸ்வர்யத்தின் மேலே இருந்ததுனால அவனால் அதை பண்ண முடியலை. அப்போது அப்படி பண்ண முடியாமல் போகிறப்போ இயேசு கிறிஸ்துவர் வார்த்தையை அங்கே சொல்லுகிறாரு. என்னென்னா அவன் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவன் துக்க முகமாக அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அதுக்கப்புறமா அவர் சீசர்களிடத்தில் சொல்லுகிறாரு, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லுகிறாருன்னா, அவனுடைய இருதயம் அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே பற்றதெல்லாம் இருந்தால் தான் முடியாது. அதாவது பணக்காரவங்க யாருமே பரலோகராட்சி வரமாட்டாங்கிறது பொருள் கிடையாது. ஒரு மனிதனுடைய இருதயம் அவனுடைய ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை கொண்டவனாக இருக்கும் பொழுது முடியாது. ஏனென்றால் ரட்சிப்புக்கான வழி ஐஸ்வர்யத்து மூலமா வரல, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு வருது. அதனால தான் சொல்றாரு, ஒரு மனிதனுடைய மனம் அங்க அதை ஐஸ்வர்யத்தை சார்ந்திருக்கும் போது அவன் எனக்கு பாத்திரனா இருக்க முடியாது என்கிறாரு. இதை குறித்த மத்தேயு 6வது அதிகாரம் 24 சொல்றாரு, நீங்க ரெண்டு எஜமானுக்கு நீங்க ஊழியம் செய்ய முடியாது அப்படிங்கறதெல்லாம் என்னன்னா, உன்னுடைய மனம் ஐஸ்வர்யத்தை சார்ந்து நிக்க கூடாது. அதான் அவருடைய பொருளா இருக்கு. அப்போ இப்போ ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பது அரிது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நான் மேலே அவர் இன்னொரு விஷயத்த சொல்லுகிறாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும். இப்ப ஊசியினுடைய காதுல ஒட்டகம் நுழைகிறது வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னா அது நுழைஞ்சிரும், ஆனா அது எளிதா இருக்கும். ஏன்னா ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியாதுன்னா அவனுக்கு தடையா இருக்கிறதே அவனுடைய மனம் ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கிறதுனால அவன் வர முடியாது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளேயே பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயே பிரவேசிக்கணும்னா தெய்வத்துவத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு நீதி இருக்கு, அந்த நீதிக்கு உட்பட்டு வந்தால் தான் நீங்கள் போக முடியும். அதுக்கான சாவி என்ன அப்படின்னா விசுவாசம். விசுவாசம் என்கிற சாவியை நீ போட்டு திறந்தால் தான் நீ உள்ளே போக முடியும். நீயா என்ன தங்கத்தில் கூட நீ சாவி கொண்டு திறந்தா கூட என்ன செய்ய முடியாது, அதுக்குள்ளே போக முடியாது. அதான் அதனுடைய பொருள். சொல்லி இந்த வார்த்தையை சொன்ன உடனே நமக்கு இது என்னன்னா ஒட்டகங்கிறாரு, ஊசிங்கிறாரு, காதியங்கிறாரு, நமக்கு சின்ன புரியாம இருக்கலாம். ஆனா சீசர்களுக்கு புரிஞ்சுது. என்ன சொன்னி கேட்கிறாங்க சீசர்னா, அவருடைய சீசர்கள் அதை கேட்ட பொழுது மிகவும் ஆச்சரியப்பட்டு, இந்த விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும். எங்க ஊசியும் ஒட்டகத்தையும் பத்தி பேசினா, ஊசியும் ஒட்டகத்தையும் தானே பேசினா, உடனே இவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்களே அப்படின்னா, யாரு ரட்சிக்கப்படக்கூடும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு சீஷர்களிடத்துல, மனுஷரால் இது கூடாததுதான், ஆனா தேவனால் எல்லாம் கூடும். அதே மாதிரி விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். இதான் பதில். அப்போ ரட்சிப்புக்கான வழி எபேசியர் 2:8 கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு தான் நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்கிற வழி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஓமை சொல்லுவார், காணாமல் போன குமாரர்கள், நம்மளாம் கெட்ட குமாரன் கதை சொல்கிறோம் இல்லையா, அந்த கெட்ட குமாரன் கதையிலேயே அவர் சொல்ல வர்ற விஷயமே என்ன அப்படின்னு சொன்னால், காணாமல் போன மகனை குறித்து சொல்லும் பொழுது அவன் மனம் திரும்பி வரணும், அந்த விசுவாசம்ங்கிற நிலைக்குள்ள அவன் திரும்பி வரணும், வந்தால் தான் தகப்பனிடத்தில் சேர முடியும். அதுதான் பொருள். அப்போது இந்த ரட்சிப்புக்கு
மனிதன் வகுக்கிற வழியோ நம்ம நியமிக்கிற பாதையோ அங்கே எதுவுமே செல்லுபடி ஆகாது. தெய்வத்துவம் நியமித்து வைத்திருக்கிற அந்த விதி தான் அதற்கு உட்பட்டு வரும் என்கிறதான் பொருள். கர்த்தர் வந்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ரட்சிப்புக்கான வழியையும் அதற்கான சத்தியத்தையும் அவங்களுக்கு போதித்தார். அதுதான் முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது. நாங்கள் கேட்ட வசனம் முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது. பின்பு அவர்களிடத்தில் கேட்டவர்களால் நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். என்னன்னா, அவர் என்ன சொன்னாரோ அதை விசுவாசித்தவர்கள் தான் அன்னைக்கு ஒரு கூட்டம் இருந்தாங்க. அந்த விசுவாசித்த கூட்டம் அப்படியே வாழ்ந்தாங்க. அப்போ அந்த 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 அவங்களுடைய வாழ்க்கை, அவர் இயேசு கிறிஸ்துனார் இல்லையா, நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் அதை உறுதிப்படுத்தினாங்க. கர்த்தர் போதித்த காரியத்தை அவர்கள் கேட்டு விசுவாசித்த பொழுது சீஷர்களுடைய வாழ்க்கை உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. அதையும் அவர்களுக்கு சுட்டி காட்டிட்டு சொல்றாரு. நான்காவது வசனம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலேயும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலேயும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலேயும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறதுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமே ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம். என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா, மோசையினுடைய வார்த்தையை கேட்கும்போது அற்புதமோ அடையாளமோ இல்லை, ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது நிறைய அற்புத அடையாளங்கள் செய்தார். யோவான் ஸ்நானகன் கூட ஒரு அற்புத அடையாளங்கள் கூட செய்ய கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது நிறைய அற்புத அடையாளங்களை செய்தாரு. நீங்க சுவிசேஷ புத்தகங்கள்ல இந்த அற்புத அடையாளங்களை அதிகமா பார்க்கலாம். அடுத்தது அப்போஸ்தல நடவடிக்கைகளையும் அற்புத அடையாளங்களை நம்ம பார்க்கலாம். இது இந்த மூணாவது வசனத்துக்கு பொருந்தும். முதலாவது அவர் மூலமா அறிவிக்கப்படும் பொழுதும் அற்புத அடையாளங்கள் நடந்தது. பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாகிய சீஷர்கள் நமக்கு அதை உறுதிப்படுத்தினார் என்பது அவர்கள் மூலமாகவும் அற்புத அடையாளங்களும் நடந்தது. இப்போ அற்புத அடையாளங்கள் வந்து எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷ புத்தகங்களை நீங்கள் படிக்கும்போது ஒரு அற்புதம் நடந்த பிற்பாடு அங்கே குறிக்கப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு கூட்டம் விசுவாசிப்பாங்க. அதை பார்த்து அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து ஒரு கூட்டம் விசுவாசிக்கணும். ஒவ்வொரு ஆத்துமாவுக்குள்ளையும் இருக்கிற விசுவாசமானது தட்டி எழுப்பப்படும்படியாக, அல்லது என்ன சொல்றது, நமக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் ஆக்டிவேட் செயல்படும்படியாக இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நடத்தப்படுது. இது கொஞ்சம் இன்னைக்கு தான் புதுசாக கேட்குற மாதிரி இருக்கும், என்ன இது வேற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது தெய்வத்துவம் வந்து இந்த விசுவாசம்ங்கிறது அவருடைய கிருபையினால நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குது. நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் தட்டி எழுப்பப்படும்படியாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக அப்படி ஒரு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் பொழுது எங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் வந்து செயல்பட ஆரம்பிக்குது. இப்போ இதுக்கு ஒரு வசனத்தின் மூலமாக நான் காட்டணும் அப்படின்னா, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3:16 பார்த்தீங்கன்னா, 3 அதிகாரத்தில் என்ன விஷயம்னா, பேதுரும் யோவான் வந்து தேவாலயத்துக்கு போகும்போது பிறவியிலேயே ஒருத்தர் சப்பானியாக இருப்பான். அவன் பிச்சை கட்டுட்டு வாசலில் உட்காந்துருப்பான். அந்த பிச்சை கட்டு கொட்டிருந்த அந்த சப்பானியை, எங்களிடத்துல பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, எங்கள்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு தருகிறேன்னு சொல்லிட்டு, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் எழுந்து நடக்கிறான். அங்கே அவன் சுகமாட்டான். ஒரு அற்புதம் அங்கே நடக்குது. அந்த அற்புதத்தை குறித்து இவர்கள் எல்லாமே ஆச்சரியப்படுகிற பொழுது அங்கே பேதுரு சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுடைய சுய பக்தியினாலாவது எங்களுடைய சுய சக்தியினாலாவது நாங்கள் இவனை எழுப்ப கிடையாது, நாங்கள் இவனை ஒன்றும் பண்ணக்கல, எங்களால் இவன் எழுந்து நடக்கவும் முடியாது. ஆனால் ஒன்று நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால், 16 வசனம், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலேயே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்தும் அறிந்தும் இருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. யாரால்? அவரால் உண்டான விசுவாசமே அந்த தெய்வத்துவம் நமக்கு கொடுத்தது. அப்போ நமக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசம் செயல்படும்படியாக தான் அற்புதங்கள் அடையாளங்கள் வந்து நடந்தது. இப்போ மனிதனை படைக்கும் பொழுது பார்த்தோம்னா,
இந்த அற்புதங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக தான் படைத்தார். இதை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மனிதனாக படைக்கலை. எப்போ மனிதன் மீறுதலுக்குள்ளே போனானோ அதற்கு பிறகு இந்த நிலையை இழந்துட்டான். இப்படி ஒரு விஷயம் நடந்தாலே ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளே தான் மனிதன் தள்ளப்பட்டுட்டான். அதான் மனிதனுடைய பரிதாபமான நிலை. இப்போது மனிதன் ஆதியில் படைக்கப்படுகிற பொழுது தெய்வீகத்தை தன் ஆவியில் உணரக்கூடிய நிலையில் தான் மனிதன் படைக்கப்பட்டான். ஆனால் எப்போ அவன் மீறுதலுக்கு உட்பட்டு போனானோ ஆவியிலே உணர்கிற நிலையை விட்டு எதையாவது உன்னை பார்த்தா தான் அவன் வந்து நம்பிக்கை கொள்ளவோ விசுவாசிக்கக்கூடிய நிலைக்குள்ளே அவன் உட்பட்டுட்டான். அதனால தான் பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவங்களிடத்துல சொல்லும் முடிச்சுறாரு, இவர்கள் அடையாளத்தை தேடுகிற கூட்டம். யார்? யூதர். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மக்கள் வந்து அடையாளத்தின் பாதையிலே நடத்தப்பட்டு வந்தவர்கள். என்னென்றால் அவர்கள் அடையாளத்தை தான் கேட்பார்கள். யூதர்கள் வந்தால் என்ன கேட்பாங்க? அடையாளத்தை காட்டு, என்ன அடையாளம்? நீ தேவனுடைய குமாரனுங்கிறதுக்கு என்ன அடையாளம்? நீ வானத்திலிருந்து வந்தவருங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி அடையாளம் கேட்டார்கள். ஏன்னு சொன்னால் அவர்கள் அடையாளத்தை கண்டா தான் நம்புவாங்க. அடையாளம் உண்டு இல்லைன்னா அவங்களால விசுவாசிக்கவே முடியாது. அதான் அவங்களுடைய நிலை. அப்போது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்கிறாரு? இவனை இப்படி தான் நடத்தணும், இவன்கிட்ட போறேன்னா இவன்கிட்ட இப்படி போனாதான் இவன்கிட்ட பேச முடியுங்கிறதை அந்த தெய்வீகம் முன் அறிந்தபடியினால் என்ன செய்தார்? அவர்களிடத்துல அடையாளங்கள் அற்புதங்கள் சார். நம்ம மார்க்கு சுவிசேஷம் 16:16 வசனத்தில் பார்க்கும்போது சீஷர்கள் போயிட்டு வார்த்தையை பேசுகிற பொழுது அந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக அற்புதங்கள் அடையாளங்களும் நடந்தது. அதை அவர் செய்தார்ன்னு பார்க்குறப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்ன நடக்குது? இப்படிப்பட்ட அற்புதம் அடையாளம் பலத்த செய்கைகள் மூலமாக அந்த தெய்வத்துவம் தன்னை வெளிப்படுத்துகிறது, சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுக்கு அது ஒரு என்ன சொல்கிறது வழியாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு கூட இந்த அற்புதம் அடையாளம் பலத்த செய்கை வந்து எதற்கு நடந்ததுன்னே அந்த குறித்தான அறிதலை இல்லாமல் எனக்கு இன்னும் நடக்கணும் அற்புதம், இன்னும் நடக்கணும்னு அற்புதம்னு தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் கூட உண்டு. ஏன்னா அது ஆரம்ப கட்டத்துக்கு எங்களுக்கு அப்படி தான். இப்போ சில சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம டாஃபியோ சாக்லேட் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயந்தான் அது. ஏன்னா அந்த சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களோட உறவாடு என்னுடைய மகள் அப்படி தான். எல்லாருமே வந்தால் என்னுடைய மகள் எல்லாரோடையும் போக மாட்டேன். நான் அவங்ககிட்ட சொல்லுவேன்னா ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்கன்னா பிரதர் அவங்க ஃப்ரெண்ட் ஆயிரும் அப்படின்னு. அதே மாதிரி அவங்களோட ஃப்ரெண்டு ஆகிறதுக்கு ஒரு சாக்லேட் அங்கே தேவைப்படுறது போல தெய்வத்துவத்தோட மனிதன் இணைக்கப்படுவதற்கு இப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் தேவைப்படுது. அப்போ நம்ம அற்புதத்தையே பார்த்துட்டு நடக்கணும்னு எந்த நேரமும் அற்புதம்னு இருக்கக்கூடாது. எந்த நேரமும் அடையாளம் அது ஒரு நோக்கத்துக்காக அது அனுமதிக்கப்பட்டது. அதுக்குரிய நோக்கம் வந்த உடனே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சிக்குள்ளாக நாங்கள் போயிடணும். சின்ன குழந்த மாதிரி சாக்லேட் கேட்டு டாஃபி கட்டுட்டு இருக்கிறால நாங்கள் இருக்கக்கூடாது. அப்போது இந்த அற்புதம் அடையாளங்கள் மூலமாக என்ன செய்கிறது? இந்த ரட்சிப்பின் நிலை வெளிப்படுவதற்காகவும் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்காகவும் அந்த விசுவாசமங்கிற நிலைக்குள்ள உணரும்படியாகவும் தான் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மோசையினுடைய வார்த்தையை இல்லையே அற்புதம் கிடையாது, அடையாளம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த வார்த்தையை மீறுகிறவன் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சாகணும். ஆனால் இப்போ அந்த பழைய ஏற்பாடில் கொடுக்கப்பட்ட வார்த்தை எப்படி இருக்கிறதாம்? தேவ தூதர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தையை ஒரு மனுஷன் மீறுவானா இருந்தால் அவனுக்கு அப்படிப்பட்ட தண்டனைன்னு சொன்னால், இப்போ காணக்கூடாத தெய்வமே மனிதன் காணும்படியாக அவதாரம் எடுத்து வந்து அவரே போதிச்சிருக்கிறாரே நமக்கு, இந்த வார்த்தையை நம்ம மீறினோம்னு சொன்னால் நம்ம எப்படிப்பட்ட தண்டனைக்கு நம்ம ஆளாகுவோம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் அதை எப்போதாவது சிந்திச்சு பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பை கொடுக்கிற வண்ணமாக தான் இதையே அவர் கேட்டு விவரிக்கிறார். அந்த 4வது வசனத்தில் விவரிக்கிற விஷயமே அதுதான். அப்போது இப்போ கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்? நிறைய பேருக்கு பழைய ஏற்பாடு தான் அதிகமாக போதிக்கப்படுது. ஆபிரகாம் அப்படி செய்தார் அப்படிங்கிறது, அப்புறம் தாவீது இப்படி செய்தார் அப்படிங்கிறது, அப்புறம் நெகேமியா அப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் இருந்த மனிதர்கள் எல்லாம் இதை செய்தார்க்க, ஜெபம் பண்ணணும், முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணணும், உபவாச ஜெபம் பண்ணணும், 7 ஜெபம், 21 ஜெபம், 40 ஜெபம், இப்போ 90 ஜெபம், 120 ஜெபம் உண்டு. அவங்களுடைய
காலங்களை குறித்தும் அவங்களுடைய நிலையை குறித்தும் அறியாமலேயே அப்படியே போதிச்சுட்டே போகிறாங்க. நாங்களும் செஞ்சோன்னா பரிசுத்தமானாயிருவோம்னு. நம்முடைய பரிசுத்தம், நம்மளுடைய நீதி எல்லாமே நாம் செய்கிற எந்த ஒரு கிரியையினாலையும் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு கிரியை செய்யணுமாக இருந்தால் நமக்கு இயேசு கிறிஸ்து வந்து மரிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இப்போ சத்தியம் என்ன அப்படின்னா, மோசையினுடைய பிரமாணம் எப்படி இருந்தா, உன்னை செய்யாதேன்னு சொல்லி இருந்தது. ஆனால் மனிதன் என்ன நினச்சான்னா, நியாயப்பிரமாணத்தை கொடுத்த உடனே இது நமக்கு தான் கொடுக்கப்பட்டுருச்சுன்னு தான். ஆனால் நியாயப்பிரமாணம் வந்து கொடுக்கப்பட்டது மனிதனுக்காக அல்ல. அது மனிதனால் அதை நிறைவேற்ற முடியாது. அது கிறிஸ்துவுக்காக கொடுக்கப்பட்டது. கிறிஸ்து வழிபட்டு தான் அந்த நியாயப்பிரமாணத்தை செய்ய வேண்டுமெங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. இப்போ கிறிஸ்து வந்து செய்து உடைத்து போட்டதை தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு கட்டுற ஊழியமாக சொல்லி கொடுக்குறாங்க. எது இடித்து போட்டதை இவர்கள் கட்டுகிறாரு. கலாத்தியரை தான் கேட்குறாரு, கிறிஸ்து இடித்து போட்டதை நீங்கள் மறுபடி கட்டுகிறது என்னன்னு கேட்குறாரு. நிறைய பேருக்கு இந்த கலாத்தியர் நிருபம் எல்லாமே என்ன நினச்சி படிக்கிறாங்கன்னா, விருத்த சேதனம் தான் செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சி செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை குறித்த அறிதல் முதல்ல வேணும். செய்யாது என்கிற உபதேசம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட உபதேசம். இதுல எத்தனை பேருக்கு தெளிவு இருக்கு. ஆனா இன்னைக்கும் செய்யாது என்கிற உபதேசம் தான் சொல்லப்படுகிறது. நமக்கு செய்யவும் செய்யக்கூடாது என்கிற உபதேசத்தை நமக்கு இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கவே இல்லை. நமக்கு கொடுத்த உபதேசமே வேற. ஆனா நமக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுக்கவே இல்லை. நம்மளை கிரியை செய்ய சொல்லி இயேசு கிறிஸ்து எங்கேயுமே சொல்லி கொடுக்கல. ஆனா அவர் ஒன்று சொல்லி கொடுத்தாரு, நான் உங்களுக்காக சிலுவையில ஒரு கிரியை செய்கிறேன், அந்த கிரியை நீங்க விசுவாசிங்கிற உபதேசம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இதை குறித்துதான அதை பகுத்து நிதானிக்க முடியாம நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறாரு நாங்க செய்யணும். யாருக்கு சொன்னாருங்க? பகுத்து பார்க்க தெரியல. பகுத்து பார்க்கணும். பகுத்து பார்த்தால் தான் விடுதலையான சத்தியத்தை அறிய முடியும். இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல நியாயப்பிரமாண உபதேசத்தில் இருக்கிற மோசையினுடைய சீஷர்களை பார்த்து தான் சொன்னாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள்னு. அது என்னங்க சத்தியத்தையும் அறிவீர்கள்? அது என்ன அவர் சொல்றாருன்னா, இதுதான், உள்ளதை உள்ளபடியாக அறிந்தால்தான் உனக்கு விடுதலை. நியாயப்பிரமாணம் என்னன்னு அறி. நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு அறி. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்னதுன்னு அறி. அது எங்களுக்கு செய்யறது கொடுக்கப்பட்டதுன்னு, செய்யறதுக்காக அது கொடுக்கப்படலை, அது ஒரு நோக்கத்தோட கொடுக்கப்பட்டது, அதை அறி என்கிறதான் சொல்றாரு. அப்போ சத்தியத்தை அறிந்தால்தான் விடுதலை. அந்த விடுதலைக்கான சத்தியத்தை தான் நம்ம இன்னைக்கு அறியணும். ஆனா ஒரு வருத்தமான ஒரு விஷயம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில அந்த இதை சொல்லி கொடுக்கறதே இல்லை. இதை குறிச்சு நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம பின்பகுதியில் நம்ம அதில் நிதானிப்போம். 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் மோசையினுடைய ஊழியம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லியும், 2 உடன்படிக்கையாகிய புது உடன்படிக்கையின் ஊழியம் எப்படிப்பட்டதுன்னு பிரித்து காட்டுறாரு. அந்த இதெல்லாமே என்னைக்கு நான்லாம் அப்படி பிரசங்கமே நான் கேட்டதே இல்லை. அப்படி யாராவது போதிப்பாங்களான்னு நான் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட பிரசங்கங்களை நான் இதுவரைக்கும் இந்த காதுகளில் நான் கேட்டதே இல்லை. ஏன்னா அவர்களுக்கு பகுத்து பார்க்க தெரியல. சிலுவையில் நியாயப்பிரமாணம் நிறைவேறிட்டுன்னா என்ன நிறைவேறிட்டு? பலியும் விருத்த சேதனமும் தான் நிறைவேறிருக்கு. மற்ற எல்லாமே இன்னைக்கும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நாங்கள் செய்யணும்னு சொல்லி எல்லாம் போதிக்கப்படுது. அதனால தான் இன்னைக்கு விடுதலை இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால தான் மீட்படைய முடியாமல், அந்த மீட்பின் அனுபவத்தை ருசிக்க முடியாமல், அந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் இன்னைக்கு பரிதாபமான நிலையில் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இருக்குது. இப்போ இங்கே என்ன சொல்லி கேட்குறாரு, மோசேயினுடைய ஊழியத்தில் இப்படி இருக்கும்னு சொன்னால் அவரே வந்து போதித்தாரே, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதை மறுதளித்து அதை புறக்கணித்து போவீங்கன்னா எப்படிப்பா நீங்கள் தண்டனைக்கு தப்புவீங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த நிலையில் நம்மை நாம் ஒவ்வொருவரும் நிதானித்து பார்ப்போம். இது பயமுறுத்துறதுக்கோ உங்களை பயம் காட்டுறதுக்கோ இல்லை. ஏன்னா சில விஷயங்களை நம்ம அறிய வேண்டிய விதமாக அறியாததுனால எங்களோட ஆள் மனதில் நிறைய விஷயம் போடப்பட்டுருச்சு. அப்படி நிறைய விஷயம் எங்களுக்கு போடப்பட்டிருக்கிறதுனால
நாங்கள் அதுதான் சத்தியம்னு நம்பிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் நியூட்ரலுக்கு வாங்க, நடுநிலைக்கு வாங்க. சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே தேவ ஆவியினுடைய உதவியோடு நிதானித்து பாருங்கள். ஏன்னா ஆவிக்குரியவனை குறித்து சொல்லும்பொழுது அவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்னு சொல்லப்படுது. ஒரு ஆள் கேட்டால் ஒரு விஷயத்தை சொன்னால் அப்படியே கேட்டுட்டு போகிறவன்னு சொல்லலை. உங்களுக்குள்ளே இருக்கிற சத்திய ஆவியானவரோட நிதானிங்க. நம்ம இந்த எபிரேயர்களின் நிருபம் முடிக்கிறதுக்குள்ளே ஓரளவுக்கு ஒரு தெளிவு வரும்னு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நம்ம பயணிப்போம். இப்போ 4வது வசனத்தோடு முடிச்சிருக்கிறேன். மிகுதியாக நாளைய தினத்திலிருந்து நம்ம பார்க்கலாம்.